மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் பெண்ணின் கைப்பையை திருடிவிட்டு சீர்காழியில் டாஸ்மாக்கில் ஜாலியாக மது அருந்தி கொண்டிருந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைப்பையை திருடும்போது சிசிடிவியில் சிக்கியவர் செல்போன் சிக்னலால் போலீசில் மாட்டியது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் ராதாநல்லூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த மைத்திலி மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் தனது கைப்பையை கீழே வைத்துவிட்டு அங்கிருந்த தூணில் பூவின் நாரை வெட்டி கொண்டிருந்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது கைப்பையை காணாததால் அதிர்ச்சியடைந்தவர் பேருந்து நிலையத்தில் இருந்த காவல் உதவி மையத்தில் புகார் அளித்துள்ளார். பையில் செயின், வளையல் என்று 9 சவரன் தங்க நகைகளும் 2 செல்போனும் 5000 ரூபாய் ரொக்கம் இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து பேருந்து நிறுத்தத்தில் இருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தபோது மைத்திலியின் கைப்பையை மர்மநபர் ஒருவர் வெகு இயல்பாக தூக்கிச் சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. கைப்பையை திருடிச் சென்றவரை அடையாளம் கண்டுகொண்ட போலீசார் தனிப்படை அமைத்து அவரை தேடத் தொடங்கினர். கைப்பையில் இருந்த மைத்திலியின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது சீர்காழியில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக செல்போன் சிக்னல் படி சீர்காழி டாஸ்மார்க்கிற்கு சென்றவர்கள் அங்கு மர்மநபர் ஜாலியாக மது அருந்து கொண்டிருப்பதை பார்த்து அவரை பிடித்து விசாரித்தது அவர் பாபநாசத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சுவாமிநாதன் வைத்திருந்த மைத்திலியின் கைப்பையை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து சுவாமிநாதன் இதுபோல் வேறு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வராஜன் மற்றும் ஆசாத்.